புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி பாபூர் காணொலி. இந்த காணொலியோட இன்ட்ரோவே ஒரு பிரபலமான டைலாக், ரெண்டே வழி டைலாக் தாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற, கிட்டத்தட்ட அந்த டைலாக்ல வர மாதிரி தான் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு மக்களை நினைச்சிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் நானும் கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல சுத்தி நிக்காரு. ஆனா பாருங்க, அப்படி கருத்து சொல்றேன்ற பேர்ல சுத்தி நிக்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது. மிக முக்கியமான பொறுப்பான பதவியில் இருக்கவர், படித்தவர் அப்படின்னு அவர் தான் சொல்லுகிறாரு. சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அதே போல் மிக முக்கியமான படித்தவர், பொறுப்பான பதவியில் இருக்கிறவர் இந்த மாதிரி கருத்துலாம் சொல்லாமா? அதுவும் எந்த மாதிரி கருத்து தெரியுங்களா? இன்ட்ரோக்கு அப்புறம் சொல்கிறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக டிஸ்க்ளைமருக்காக ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறோம். ஒன்று, இந்த காணொலியில் சில பல இடங்களில் வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தை விலாவரியாக விளக்கும் போது, ஐயோ எங்கள் கூட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்களே, அவங்க கூட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்களே, அந்த கூட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்களே, இந்த கூட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு யாரும் சண்டைக்கு வராதிங்க. இது வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தை விலாவரியாக விவரிக்கும் போது சில பல கூட்டத்தை பற்றி இழுக்க வேண்டியது இருக்கும். ஸோ டிஸ்க்ளைமருக்காக ஒன்று. ரெண்டாவது டிஸ்க்ளைமர், ஆளுநரை இதை போல் அநியாயத்துக்கு விமர்சனம் பண்ணுறாங்களே, இதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாதா? எப்படிங்க நீங்கள் ஆளுநரை விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்னு யாரும் சண்டைக்கு வராதிங்க. விமர்சனம் யாரும் தேவையில்லாமல், வாண்டடாக பர்பஸாக யாரும் தேவையில்லாமல் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, இதுதான் கருத்துன்றாரு. இல்லைங்க, இந்த கருத்து நீங்கள் சொல்கிற கருத்து இல்லைங்க, இந்த கருத்துக்கு பின்னாடிங்கிற உண்மையான கருத்து இது தான் அப்படின்ட்டு உண்மையை எடுத்து போடுறாங்க. அப்படி உண்மையை எடுத்து போடுவது விமர்சனமாகாது, தவறு இருக்கு இல்லைங்களா, தவறு, அந்த தவறை திருத்துறது. ஸோ டிஸ்க்ளைமருக்காக இந்த ரெண்டு விஷயத்தை முன்னாடி சொல்லிடுறோம். வடலூருக்கு போகிறாரு ஆளுநர், ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் வந்து வள்ளலாரோட 200th ஜெயந்தி விழா. அந்த ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு தான் சில பல கருத்துக்களை அள்ளி வீசினார். ரெண்டு முக்கியமான நாளாயிடம், ரெண்டு முக்கியமான விஷயத்தை கூட்டு பேசியிருந்தார். முதல்ல சனாதன தர்மம், 10,000 வருடம் பழமை வாய்ந்த சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார். ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, நம்ம நாட்டிலேயே தோன்றிய மதம் இருக்கு இல்லைங்களா, அது மதம் நம்பிக்கை எதுவாக இருக்கட்டும், நம்ம நாட்டிலேயே தோன்றியதன் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை. நம்ம நாட்டிலேயே இருக்கிற நம்பிக்கைகள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டதே கிடையாது நம்மளுக்குள்ளோ. எப்போ நமக்குள்ளே பிரிவு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், நம்ம நாட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வந்த மதங்கள் மூலமாகத்தான் பிரச்சனையும் பிரிவும் வந்தது. பா, இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி அரிய பெரிய கருத்துக்களை சிந்திச்சு ஆழமாக தோண்டி ஏஞ்சி வந்து சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. அதனால தான் இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வரலாற்றில் இடம் முடியணும் இல்லைங்களா. இதில் முதல் விஷயம் வள்ளலார் அவர்களை குறித்து சொன்னார் இல்லைங்களா, சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம். சனாதன தர்மத்துக்கும் வள்ளலாருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குதுங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? சனாதன தர்மத்தின் காவலர்கள் யாருங்க? ஆக்சுவலாக சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சுனுங்கிற கூட்டம் யாருங்க? அவர்களை குறித்தும் சரியே, சனாதன தர்மத்தை குறித்தும் சரியே, சனாதன தர்மத்துக்கு வேறாக இருக்கிற இவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த புராணங்களை குறித்தும் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு பாருங்களேன். வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஒரு பிராமணர், அதில் இருக்கிறத சொல்றவங்க, ஐயோ எங்க கூட்டத்தை இழிப்பத்திட்டாங்க அப்படி யாரும் சண்டைக்கு வராதிங்க. இது தீர்ப்பில் இருக்கிறத வாசிச்சு காட்டுறோம். வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஒரு பிராமணர் வழிபட விரும்பினால் அவர் தனது பூநூலை, எதுங்க பூநூல், பூநூலை அகற்றிவிட்டு தனது சாதி அடையாளத்தை மறுத்துவிட்டு தான் வழிபட வேண்டும் என்று வள்ளலார் நெறிமுறைகள் வகுத்திருப்பதாக, நெறிமுறைகளை வகுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு சொல்லலைங்க, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. வள்ளலார் இதை போல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாதி அடையாளத்தை மறுத்துவிட்டு மனுஷனாக மனிதன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு உள்ள வந்து வழிபடுங்க அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். ஆனால் பாருங்க, சனாதன தர்மத்துக்கும் அவருக்கும் இந்த இடத்துல என்ன சம்பந்தம் இருக்குதுங்க? That is, we have to say it with authority. Yes. அப்படிதான், சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி, ஹையஸ்ட் இன் சொசைட்டி, ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம், 10,000 வருடம் பழமை வாய்ந்த சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரமா. கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா? ஏன்டா விடணும்னு கேட்பேன் நானு. கருவறைக்குள்ள என்ன உங்க வீடாது, எதுக்கு விடணும்? உன்ன குளிச்சுட்டு மடியா சாமியை தொடர்றதுன்றது எப்பேற்பட்ட பாக்கியம். அந்த சாமியை குளிக்காம போய் தொழுவியா நீ?
சாப்பிட்டுட்டு கையால நிக்காம எச்ச கையோட தொடுவியா? நல்ல வேலை இந்த கொடுமை எல்லாம் கேட்கறதுக்கு அவர் இல்ல. When I read about the teachings, the philosophy, the darshan of Vallalar, I realized that he is in the ancient tradition of this country, the tradition that started almost about 10,000 years ago. He is one of the brightest sun. அதே மாதிரி வள்ளலாரோட ஆறாம் திருமறையில் என்ன சொல்லியிருக்காரு? நால்வகை வருணம், ஆசிரமம், ஆசாரம் முதலாக நூல்களில் சொல்லப்படும் ஒழுக்கங்கள் எல்லாம் பிள்ளை விளையாட்டாகும். பிறர் மேல் கூறப்படும் வருண வகைகள் உடம்பின் தோல் வருணம் கொண்டு அறிகின்றவர்கள் யாரும் இல்லை. நீ இதனை பார்க்க விழித்து பார்ப்பாயாக. நால்வகை வர்ணம் சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க இங்கேருந்து பிறந்தாங்க, அங்கேருந்து பிறந்தாங்க, எங்கெங்கேருந்தோ பிறந்தாங்க, பிறக்க வேண்டிய இடத்த தவிர பாக்கி எல்லா இடத்துலேருந்தும் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே போல் பிறந்த அந்த அடுக்குகளை குறித்து தானே வர்ணம், நால்வகை வர்ணங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிம்பிளிப்பி பிலாப்பி சின்ன பசங்க விளையாட்டுன்ற அவர் அந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை உங்கள் கண் திறந்து நல்ல ஞானத்தோடு பார்ப்பாயாகன்றது அவர் புரிஞ்சதா? அடுத்து பாருங்கள், அந்த வேதங்கள் குறித்து சொல்கிறார் பாருங்கள். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். சைவம், வைணவம், வேதாந்தம், சித்தாந்தம் இவற்றிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். நாங்கள் சொல்லலங்க, வேறு யாரும் சொல்லலங்க, வள்ளலார் சொல்கிறாரு. திரு அருட்பா உரைநடை பகுதியில் வள்ளலார் அவர்கள் எழுதி வச்சது சனாதன தர்மம். இவங்க சொல்கிற இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிற அந்த சனாதன தர்மத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த புராணம், வேதங்கள், அப்புறம் இந்த வைணவம், வைஷ்ணவம் இதை மீதெல்லாம் லட்சியம் வைக்காதீங்கன்றாரு. வள்ளலார் அவர்களின் பார்வை இப்படிப்பட்டது, இதை போன்றது. ஆனால் பாருங்கள், எந்த வகையில், எந்த விதத்தில், என்ன கனெக்ஷனில் சனாதன தர்மத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு 10,000 வருடம் பழமை வாய்ந்த சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் பாருங்கள் அவரோட ஜெயந்தி விழாலியே. கேட்டுக்க, இந்த மாதிரி அநியாயத்துக்கு அபாண்டமான தப்பு தப்பான கருத்துக்களை சொல்லுவார். இது இல்லைங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நியாயமான கருத்துக்களை எடுத்து போட்டாங்கன்னா ஐயோ ஆளுநரை விமர்சனம் பண்ணிட்டாங்களே, அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு யார் சண்டைக்கு வரீங்களோ அவங்க எல்லோரும் யோசிச்சு பார்க்கணும். விமர்சனம் ஏன் பண்ணுறாங்க? அவருக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் தேவையில்லாமல் தப்பு தப்பாக பண்ணியிருந்தார்னா அவர் பண்ணுறது தப்பு அப்படின்ற ஒரு நியாயமான விமர்சனத்தை தூக்கி போட்டு தானே ஆகணும். சுகிய சிவம் அவர்கள் இந்த வள்ளலார் அவர்களை குறித்து ஒரு மேடையில் பேசும்போது என்ன தான் சொன்னார்? நல்ல சீர்திருத்த கருத்துக்களை வள்ளலார் சொன்னார், ஆன்மீக ஞானியாக இருந்து சொன்னார். ஆனால் பாருங்கள், தமிழ்நாடு கேட்கல. உடனே நெருப்பு மாதிரி வந்தவர் தான் பெரியார். வள்ளலார் போன்ற ஒருத்தர் பேச்சை கேட்கலன்னு சொல்லும் போது தான் நெருப்பு மாதிரி பெரியார் எந்திரிச்சு வந்து பேச வேண்டிய தன்மை ஏற்பட்டது. இந்துக்கள் வள்ளலாரை மதித்திருந்தால் பெரியார் அவர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பே கிடையாது. சுகி சிவம் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னாருங்க, நல்ல சீர்திருத்த கருத்துக்களை வள்ளலார் சொன்னார், ஆன்மீக ஞானியாக சொன்னார், தமிழ்நாடு கேட்கல, உடனே ஒரு நெருப்பு மாதிரி பெரியார் இருந்து பேச வேண்டிய தன்மை ஏற்பட்டது. இந்துக்கள் வள்ளலாரை மதித்திருந்தால் பெரியார் தோன்றி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சனாதனத்தை எதிர்த்தவர் பெரியார். ஆனா பாருங்க, பெரியாருக்கு முன்பாகவே பெரியாரை விட படு பயங்கரமாக சனாதனத்தை எதிர்த்தவர் யார்னா வள்ளலார். தெரிஞ்சுக்கிட்டியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன். வள்ளலார் வந்து தானா சொல்லலங்க, இது வந்து சனாதன தர்மத்தின் வெளிப்பாடு. யாரா சொன்னது? நீயா? எவ்வளவு அப்படி சொன்னது? நீங்க இல்ல, எங்க சித்தப்பா தான் சொன்னாரு. மனுஷன் வாடி நின்றாலே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, சனாதன தர்மம் வந்து பயிர் வாடுறத வந்து கவலையா பாக்குதான். அடுத்து ஒன்று சொன்னார், அது எல்லா உயிர்களையும் நம்மில் ஒரு அங்கமாக பார்ப்பது தான் சனாதன தர்மம். பலேவலே, சாபாஷ், சூப்பர். எப்படியே இப்படிங்களா? வழக்கமாக லட்டு பண்ணினா வேதம் படிச்சு வாடகை போடணும் இருக்காங்க, நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு திராட்சை கற்பெல்லாம் போட்டு அப்படி பண்ண சொல்லி அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியாக நெய், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா பெரிய பெரிய லட்டாக பிடிச்சி சாப்பிட முடியாமல் சாப்பிட முடியாத அளவுக்கு ரெண்டு ரெண்டு லட்டு அவாள்கள் கூட்டம் இருக்கு இல்லைங்களா? ரெண்டு ரெண்டு லட்டுவாக போட்டுட்டு போகிறான், ஏன்டா அப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேணாம். ரெண்டு ரெண்டு லட்டு போட்டால் அத்தனை வீணாக போடுது இலை எடுக்கிறது நீங்கள் பார்ப்ப வேணும். அந்த கூட்டத்தோட இலையில வச்சுட்டு அவங்களால சாப்பிட முடியாமல் மிச்சம் இது லட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கு போகணும் சொன்னாங்க? நீங்கள் வேற ஒன்று பாருங்க போகல.
இலைய அண்ணன் போட்ட உடனே நரிக்குறவாடா ஓடி வந்து ஆஹா லட்டு லட்டு அப்படின்னு எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடறான். அவனை உள்ள கூட்டு இலை போட்டு போட்டா அவன் வரமாட்டான், சாப்பிட வரமாட்டான். அவனோட தர்மம் எச்சல எடுத்து சாப்பிடறதான் அவன் தர்மம். மிச்ச மீதி வேஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு போயிட்டாங்க, போடுங்கப்பா பசியாடு ஆத்திக்கிட்டான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லங்க. இவங்க மிச்சம் இவங்க சாப்பிட்டு வச்சு அந்த மிச்சத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல உயர்ந்த இடத்துல பிறப்பாங்களாம். ஆனா இது வேத பிராமணனோட பிரசாதம், அவ வயத்துல போய் அடுத்த ஜென்மம் அவளுக்கு நல்ல ஜென்மமா கிடைக்கணும். என்ன கருணையான வார்த்தை பாத்தீங்களா? இதைத்தான் சொல்லுது சனாதன தர்மம். இவாள்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை சாப்பிட்டாலே அவங்களுக்கு உயர்ந்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்துல உயர் பிறவி கிடைக்கும் அப்படின்ட்டு வேதம் பிடிச்ச பிராமணனுடைய இலையில இருக்கிற பிரசாதம் அவள் கிடைக்கட்டும்னு சொன்னா அந்த காரணத்துக்கு இல்லை என்ன சொல்ல முடியும் இல்லையா? அடுத்த ஜென்ம அவளுக்கு நல்ல ஜென்மமா கிடைக்கணும். ஆனா பாருங்க, சார்வாள் சனாதன தர்மத்தை குறிப்பிட்டு என்ன சொல்றாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னது சனாதன தர்மத்தின் வெளிப்பாடு. எல்லா உயிர்களும் நம்மில் ஒரு அங்கமாக பார்ப்பது தான் சனாதன தர்மம். சார்பால் அநேகமாக போட்டுக்கிற கண்ணாடியில் கொஞ்சம் வந்து பவர் கம்மியாச்சுன்னு நினைக்கிறோம். எதுக்கும் மாற்றுங்க, அவர் இல்லைங்க அவர் போட்டுக்கிற கண்ணாடியே. அடுத்து ரெண்டாவது சொன்னார் பார்த்தீங்களா, இங்கேயே நம்ம நாட்டிலேயே தோன்றிய மதங்களாக இருக்கட்டும், தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்பிக்கைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டிலேயே தோன்றியதை பின்பற்றிய வரை எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் பாருங்கள், எப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்கு வெளியே இருக்கிற பிற மதங்கள் உள்ளே வந்து தோணும், அந்த மாதிரி வந்த நிமிஷத்துலேருந்து பிரச்சனையோ பிரச்சனை ட்ரபுளோ ட்ரபுளு. இந்த சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ பெருசு நான் பெருசு, உன் கடவுள் பெருசு என் கடவுள் பெருசு, சிவனா விஷ்ணுவா அச்சுப்பாங்களே, அச்சின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடலில் இறக்கின்னு மரண தண்டெலாம் கொடுத்துப்பாங்களே. இப்போ சிவன் எந்த மதத்துக்கு சொந்தமானவர், விஷ்ணு எந்த மதத்துக்கு சொந்தமானவர், அந்த மாதிரி உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா, என் கடவுள் தான் பெருசு உன் கடவுள் சின்னது, இல்லை இல்லை என் கடவுள் பெருசு உன் கடவுள் சின்னது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குன்னு மரணங்கள் வரைக்கும் போனாங்களே. அப்போ அந்த சமயத்தில் இந்த ரெண்டு கடவுள்கள் வழிபட்டிருந்தாங்க இல்லைங்களா, ரெண்டு கடவுள்களை, அவங்க எந்த மதங்கள் ரெண்டு பேருமே, எங்கேருந்து வெளியேந்து வந்த கடவுளுக்காகவும் வெளியேந்து வந்த மதங்களுக்காகவும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அறிவு கம்மி, படிப்பு கம்மி, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பாருங்கள், சார்வால் அப்படி கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பட்டங்களையும் படிப்பையும் கரைச்சி குடித்தவர், அவர் கரைச்சி குடித்த படிப்புகளை வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அள்ளி தெளிச்சுன்னு காருங்க. அப்படி அள்ளி தெளிக்கிற அந்த அறிவின் மூலமாக யோசித்து வெளியேந்து வந்த மதங்களால் தான் நமக்குள்ளே சண்டையே ஏற்படுது, அதுக்கு முன்னாடி ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம சார்வாள் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு காலத்தில், இல்லை இப்போவும் பாருங்கள், விஷ்ணு பெருசா சிவன் பெருசான்ட்டு அச்சுகின இவங்க ரெண்டு பேரும் எந்த மதத்தை சேர்ந்தவங்க, இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து வெளியேந்து வந்தவங்க அப்படின்னு சார்வாள் விளக்கிட்டார்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு காலங்களில் கூட விடுங்களேங்க, சில தினங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடக்கையும் தோசையும் சண்டை போடுனாங்களே, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கூட ஒரு காணொலி டீட்டெயிலாக வலாவரி அச்சி விலாவரியாக பதிவு பண்ணியிருந்தமே, எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இந்த கூட்டம், இல்லை இல்லைங்க சாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு தான் கொடுக்கணும், வடையும் தோசையும் எங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னது இந்த கூட்டம். இப்படி ரெண்டு பேரும் எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், முதல் மரியாதை கொடுக்கணும்னு அச்சிக்கணுங்க, வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்களோ வேறு வேறு கடவுளை வழிபடுறவங்களோ இல்லை, ரெண்டு பேருமே பெருமானை கும்பிட்றவங்க தான். இதில் பாருங்கள், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நாமந்தான் டிஃப்ரெண்ட்டு. எங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த பக்கம் வடகலை, இல்லை இல்லைங்க எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பிரசாதத்தை எங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தென்கலை. ஸோ இந்த வடகலை எங்கேருந்து வந்தது, தென்கலை எங்கேருந்து வந்தது, எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் தோன்றிய மதங்களாகட்டும் நம்பிக்கையாகட்டும் தெய்வ வழிபாடாகட்டும் எதன் மூலமாகவே பிரச்சனை நமக்குள்ளே ஏற்பட்டதே கிடையாது, எப்போ வெளியேந்து ஒரு மதம் உள்ளே வந்துச்சோன்னோ அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிற நம்ம ஆளுநர் ரவி அவர்கள், டு சப்ரெஸ் அவர் சனாதன் அத்யாத்ம அண்ட் கம் அப் வித் நியூ ஃபேத். எந்த காலத்திலேயோ சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அச்சிகந்த கூட ஒரு ஓரமாக ஒதுக்கி வைங்க, சில தினங்களுக்கு முன்பாக ஒரே கோவிலுக்குள்ள ரெண்டு குரூப்பும் ஒரே மதத்துக்குள்ள இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரே சாமியை கும்பிடுறவங்க, எதுக்காக நாங்க தான் பெரியவங்க நீங்க சின்னவங்க அடிச்சுக்கினாங்க? இப்போ இவர் சொன்ன இந்த கருத்துக்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்கறது ஒரு பார்வை, சட்ட ரீதியாக பார்க்கறது ரெண்டாவது பார்வை. உமா கார்கி ரெண்டு தினங்களுக்கு முன்பாக கைதானாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க, நம்ம நாட்டில் இந்துக்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை கொடுக்கணும்,
இந்துக்கள் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டுரிமையை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. இதை போல ஒரு கருத்தை சொன்ன அவங்களுக்கும் இவருக்கும், இந்த மாதிரி கருத்தை சொன்ன இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? ஏன்னா இப்போ இவர் என்ன சொன்னார், நம்ம நாட்டில் தோன்றிய நம்பிக்கைகளாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், மதங்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டிலேருந்தே உருவானதால் எந்த பிரச்சனை கிடையாது, நம்ம நாட்டிலேருந்து வெளியே இருந்து வந்த மதங்களால் தான் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த நாட்டில் தோன்றிய மதத்தை தவிர பிற மதங்களால் தான் பிரச்சனை ஏற்படுது, அவங்களெல்லாம் தூரமாக தூக்கி ஒதுக்கி வைங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் சொல்கிறார் இவர். ஐயோ அப்படி இல்லைங்க, அதுக்கு அதான் அர்த்தமாகும். இங்கே தோன்றிய நம்பிக்கைகள் மதங்களாகட்டும் வழிபாடாகட்டும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, இங்கேயே தோன்றியதன் மூலமாக. வெளியேந்து வந்து இங்கே இருக்கிறவங்களால் தான் பிரச்சனையே சொல்லும்போது, அப்போ வெளியே இருந்து வந்த மதங்கள் எதுன்னு சொல்கிறார் இவர். அதையும் சார்வாலே விலாவரியா விளக்குங்க. அதே மாதிரி வெள்ளையர்கள், நாங்கள் சொல்லலைங்க, அவர் தான் சொன்னார் வெள்ளையர்கள் அப்படின்ட்டு. வெள்ளையர்கள் உள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தான் நமக்கென்று இருந்த நிறைய அடையாளங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நிறைய அடையாளங்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு. The British did. They wanted to destroy the identity, the sense of selfhood to people of our country. அவங்க உள்ள வந்து அழிச்ச அடையாளங்கள் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். ஆனால் அவங்க உள்ள வருவதற்கு முன்பாக நம்ம நாட்டிற்கென்று என்ன ஒரு பெரிய அடையாளம் இருந்ததுங்க? கோயில் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய கோயில்களை கட்டி வச்சுருந்தோம். இது ராஜாக்கள் கட்டின கோவில், இது இந்த ராஜா கட்டின கோவில், இது இந்த ராஜா கட்டின டேமு அப்படின்னு கோவில் டேமு இதை குறித்து நம்ம அடையாளத்தை ஏதாவது காட்டுறோமே தவிர, ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தை குறிப்பிட்டு காட்டுறோமா? இது ராஜா காலத்தில் கட்டின கல்வி நிலையம், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக இது ராஜா கட்டின பள்ளிக்கூடம், இது ராஜா கட்டின கல்லூரி, இது ராஜா மக்களுக்காக உருவாக்கி வைத்த கல்வி நிலையம் அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளம் நம்மளுக்குன்ட்டு 400 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது இப்போ இருக்குங்களா? இல்லை அதே போல் 400 வருடங்களுக்கு முன்பாக ராஜாக்கள் கட்டி வைத்த பள்ளிக்கூடம்னு அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குங்களா? ஏன் இல்லைங்க? அப்போ அவன் உள்ளே வந்து நமக்கென்று இருந்த அடையாளத்தை என்னத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா? தெரியாது. அதையும் சார்வால் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அறிவு கம்மி, படிப்பு கம்மி. சார்வாலுக்கு அறிவும் அதிகம், படிப்பும் அதிகம். சார்வால் தான் யோசித்து உட்காந்து சொல்லணும். போங்க சார், போங்க. இதுவரைக்கும் உங்கள் பதவிக்குரிய வேலையை பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் இனிமேலாவது அந்த பதவிக்குரிய மரியாதையும் வேலையும் பார்க்க கற்றுக்கோங்க. அதுதான் இருக்கிறதே தப்பு கிடையாது. ஸோ கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதே ஒரு பெக்யூலியரான விளம்பர பிரியர். இவரை வந்து பர்சனலாக விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக தான் இதை போல் தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லி சுற்றினுக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு A to Z இந்த விளம்பர பிரியர், சாரி பெக்யூலியர் விளம்பர பிரியர் வந்த இந்த காணொலியை பற்றியும், இந்த காணொலிக்குள்ளே இவர் உதிர்த்த இந்த அரிய பெரிய கருத்துக்களை குறிக்கும், இந்த கருத்துக்களுக்குள்ளே வந்த இவருக்கு எதிரான வந்த கருத்துக்களை பற்றியும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்று நீங்கள் காணொலி. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.